அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பில் உள்ள தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மொழியில் வந்துட்டு இலக்கணங்கள் வந்துட்டு எத்தனை வகைப்படும் அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது வந்து தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா இலக்கண வகைகள் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவை எழுத்து, இலக்கணம், சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுத்து பற்றி படிக்க போகிறோம். எழுத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் வந்துட்டு தான் இந்த படத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுத்துங்கிறது பார்த்திங்கன்னா ஒளி வடிவமாகவோ எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். இந்த ஒளி சவுண்டும் இந்த வடி அதாவது லெட்டர்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிருக்கு முதன்மையானது பார்த்திங்கன்னா காற்று. நம்ம காற்று இல்லைன்னா சுவாசிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காற்று வெளிப்படும் போது தான் இந்த உயிர் எழுத்துக்கள்லாம் வந்துட்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாயை வந்துட்டு திறத்தல், உதடுகளை குவித்தல், விரித்தல் இந்த மூலிமா தான் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோன்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உயிரெழுத்துக்கள் வந்துட்டு என்னதுன்னு பார்த்திங்கன்னா அஇஇஉஏஏஐஓஓஅவு நமக்கு தெரிஞ்ச இந்த 12 எழுத்துக்கள் தான் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒழிக்கிறப்ப அ அப்படின்னு மட்டும் குடிப்போம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குறுகி ஒழிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆ அப்படின்னா நம்ம வந்துட்டு நீண்டு ஒழிக்கிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்டு ஒழிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குறுகி ஒழிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. குறுகி ஒழிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அ இ உ ஏ ஓ இதெல்லாமே பார்த்திங்கன்னா குறுகி. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சவுண்டு கொடுக்கலையில அது வந்துட்டு பார்த்திங்கன்னா குறுகி ஒழிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதுவே ஆ இ உ ஏ ஐ ஓ ஆ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீண்டு ஒழிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த எழுத்துக்கள் வந்துட்டு உச்சரிப்பிற்கு பார்த்திங்கன்னா கால அளவு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கால அளவு தான் பார்த்திங்கன்னா மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறில் எழுத்துக்களை இந்த மாத்திரை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா ஒரு மாத்திரை என்பது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை இமைக்கிறோம்ல அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறை கை சொடக்கு இப்படி நம்ம போடுவோம் அப்படி கை நொடிக்கோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆகும் காலம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கு வந்துட்டுனா ஒரு மாத்திரையினும் நெடில் எழுத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு உயிரெழுத்துக்கள். இதுவே மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நெய் என்பது உடம்புன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிரினும் மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புன்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இக்கு இங்கு இச்சி அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 18 எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த மெய்யெழுத்துக்களை பார்த்திங்கன்னா ஒழிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா கசடத்தபரன்னு சொல்லுவாங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கசடத்தபரன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வன்மையாக ஒழிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மெல்லினம் பார்த்திங்கன்னா நயன நமனன்னு சொல்லுவாங்க. இடையினம் பார்த்திங்கன்னா எரள வரள அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, உயிர்மை உயிர்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெய் எழுத்துக்கள் 18 இருக்குதுல அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 சேருவதனால தான் பார்த்திங்கன்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுதாக சொல்லியிருக்காங்க. இந்த உயிர்மை எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா இது வந்துட்டு கா இது வந்துட்டு உயிர் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மெய் எழுத்து, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. இது ரெண்டு சேர்க்குறப்ப இந்த உயிர்மை எழுத்து வந்துட்டு தோன்றுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா மெய்யுடன் உயிர்குறில் இந்த மெய்யுடன் பார்த்திங்கன்னா உயிர் குறில் சேர்றப்ப பார்த்திங்கன்னா அவை உயிர்மை குறில் தோன்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெய்யுடன் நெடில் எழுத்து சேரும் போது பார்த்திங்கன்னா கான் வருமா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிர் மெய் நெடில் தோன்றுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உயிர்மை உயிர்குறியல்னு பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்களை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, அதோடய மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது அதோட நெடில் சேரும்போது நெடில் சேர்கிறப்ப 2 மாத்திரை அளவு ஒழிக்கும். இதுவே குறியில் சேர்கிறப்ப பார்த்திங்கன்னா 1 மாத்திரை அளவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒழிக்கும். சரிங்களா, இதுவே ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிர்மை உயிரெழுத்துக்கள் இல்லை உயிர்மெய் எழுத்துக்களும் இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தவிர தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளதுன்னு அது பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்தை வந்துட்டு ஒழிக்கிறதுக்கு ஆகும் காலம் பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. சரிங்களா,